welcome. Internet is our topic for today. இன்னைக்கு நாங்க படிக்க போற lesson internet அதாவது இணையதளம். இது வந்து உங்களுக்கு புதிய ஒரு விஷயம் இல்ல, உங்களுக்கு நன்றாகவே பரிச்சயமான விஷயம். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் தான் இந்த லெசன்ல நாங்க படிக்க போறோம். எனக்கு உங்களுடைய உதவி கொஞ்சம் தேவை. Josie wants help from her friend for a school project. Complete the following dialogue and practice. Josie தன்னுடைய ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு அவளுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆளோட உதவியை நாடுகின்றார். நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ண போகிறோம். முதல்ல நீங்கள் தனியாக ஃபில் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஆன்சர்ஸை தரேன். Hi Josie, how are you? Hi Josie, எப்படி இருக்கிறீங்க? I'm fine. I called you last night but you didn't pick up. நான் நலம். நான் last night உங்களுக்கு கால் பண்ணேன், ஆனா நீங்க போனை தூக்கல. What's the project about? என்ன ப்ராஜெக்ட் இது? Do you need help? உங்களுக்கு இது உதவி வேணுமா? Have you thought of what to include? என்ன இன்க்ளூட் பண்ணணும் அப்படினு சொல்லி நீங்க யோசித்து வைத்திருக்கீங்களா ஏதாவது? I was thinking of including how we deals with information and communication. I have already finished the first part but so information and communication இது சம்பந்தமா என்ன மாதிரி டீல் பண்றோம் என்பது சம்பந்தமா நான் இன்க்ளூட் பண்ண இருக்கிறேன். ஆல்ரெடி நான் முதலாவது பகுதியை முடித்து விட்டேன். ஆனாலும் you can include information about email and YouTube. உங்களால் ஈமெயில் மற்றும் யூடியூப் தொடர்பாகவும் கவர் பண்ண முடியும். Oh yeah, that's a lot to cover. ஓ அது வந்து நிறைய இருக்கு கவர் பண்றதுக்கு. Maybe I should choose a few commonly used social media apps. நான் கொஞ்சம் பாவிக்கணும், அதை விட பொதுவா யூஸ் பண்ற சோஷியல் மீடியா ஆப்ஸ் கொஞ்சம். How can we find out the most common ones? காமனா பாவிக்கிற சோஷியல் மீடியா ஆப்ஸ் என்னன்னு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? Good idea. அது வந்து ஒரு நல்ல ஐடியா. Then we can read up on the chosen ones on the internet too. அதுக்கப்புறம் நாங்க தெரிந்து கொண்ட விடயங்களை பற்றி பேச முடியும். Now take a few minutes and complete this conversation. Pause the video until you finish it. So நீங்க வந்து pause பண்ணிட்டு இத கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைட் இதையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய ஆன்சர்ஸ் நீங்க செக் பண்ணுங்க. Right. So if you have finished, I'm going to write my answer, right? You can check yours. So I would say hi, Helena. How are you? Hi Josie. Hi Helena. How are you? எப்படி இருக்கீங்க? I'm all right. And you? I'm fine. I called you last night but you didn't pick up. நான் நலம். உங்களுக்கு? நானும் நலம். Last night உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க ஃபோன் எடுக்கல. Oh. Let's say I'm a little busy with a school project these days. I must have missed your call. What's the project about? நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இந்த நாட்கள்ல ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒன்று செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால உங்களுடைய காலை நான் மிஸ் பண்ணிருப்பேன். It's about the internet. and its activities. Do you need help? In the project seeringa இணையம் மற்றும் அதன் தொழிற்பாடுகள் பற்றி தான் நான் ப்ராஜெக்ட் செய்கிறேன். உங்களுக்கு இது உதவி வேணுமா? Oh, can you? That will be great. உங்களால் உதவ முடியுமா? அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். Have you thought of what to include? I was thinking of including how we deals with information and communication. I've already finished the first part, but I haven't thought of what to include in the communication section. என்ன இன்க்ளூட் பண்றதுன்றது பற்றி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நான் இணையம் வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல்கள் மற்றும் தொடர்பாடல என்ன மாதிரி பாவிக்கின்றது என்பது தொடர்பாக எழுதுவோம் என்று சொல்லி ஆல்ரெடி நான் பகுதி ஒன்று முடிச்சிட்டேன். ஆனாலும் தொடர்பாடல் பற்றிய செக்ஷன்ல என்ன இன்க்ளூட் பண்ணணும் என்று சொல்லி இன்னும் நான் யோசித்து முடிக்கல. You can include information about email, YouTube, Facebook, Skype, TikTok, Snapchat, and Instagram. உங்களால இமெயில், யூடியூப் பத்தின இன்ஃபர்மேஷன் அதில் இன்க்ளூட் பண்ண முடியும். ஃபேஸ்புக், ஸ்கைப், டிக்டாக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் போன்ற இன்ஃபர்மேஷனும். Oh yeah, that's a lot to cover. Maybe I should choose a few commonly used social media apps. How can we find out the most commonly used ones? நிறைய விஷயங்கள் இருக்கு கவர் பண்ண. மேபி அப்படின்னு சொன்னா நான் பொதுவாக யூஸ் பண்ற ஒரு சில சோஷியல் மீடியா ஆப்ஸை தெரிந்தெடுக்க வேணும். ஆனா அதிகமா பொதுவா யூஸ் பண்ற ஆப்ஸ் என்னன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? We can try on Google. That would let us know the top 5 media apps. அது நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம். கூகுளில் பார்த்தோம்னு சொன்னால் top 5 மீடியா ஆப்ஸ், அதாவது அதிகமாக யூஸ் பண்ணப்படுற முதல் 5 மீடியா ஆப்ஸும் என்னன்னு சொல்லி எங்களுக்கு காட்டும். Good idea. Then we can read up on the chosen ones on the internet too. அது ஒரு நல்ல ஐடியா. அப்படின்னு சொன்னால் நாங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செலக்ட் பண்ணப்பட்ட ஆப்ஸை பற்றி இன்டர்நெட்லேயே நாங்கள் தேடி அறிந்தும் கொள்ளலாம். Let's practice one more time with intonation. இப்போ நாங்க இன்டர்நேஷன் யூஸ் பண்ணி நன்றாக பிராக்டிஸ் பண்ணுவோம். ஹாய் ஜோசி, ஹாய் ஹெலனா, how are you? I'm all right. And you? I'm fine. I called you last night, but you didn't pick up. Oh, I'm a little bit busy these days with a school project. I must have missed your call. What's the project about? It's about the internet and its activities. Do you need help? Oh, can you? That will be great. Have you thought of what to include? I was thinking of including how it deals with information and communication. I have already finished the first part, but I haven't thought of what to include in the communication section. You can include information about email, YouTube, Facebook, Skype, TikTok, Snapchat, and Instagram. Oh yeah, that's a lot to cover. Maybe I should choose a few commonly used social media apps. How can we find out the most common ones? We could try Google. That would let us know the top 5 media apps. Good idea. Then we can read up on the chosen ones on the internet too. Alright, சரியான intonation variation use பண்ணி practice பண்ணுங்க. அதாவது உங்களுடைய குரல்ல சரியான ஏற்றத்தாழ்வுடன் இந்த dialogues practice பண்ணுங்க. I would like you to use your voice and practice carefully. Okay? Discussion. Okay? So practice question 2. I surf the internet. நான் வந்து இன்டர்நெட் சர்ஃப் பண்ணுவது உண்டு. இது வந்து சில பொதுவான உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் தான். சோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தனிப்பட்ட ரீதியான பதில்களை நீங்க கொடுக்கலாம். How many hours are you online each day? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க ஆன்லைன்ல இருப்பீங்க? Do you think you spend too much time online each day? Why not? நான் அதிகமாக படிப்பது ஆன்லைன்ல என்பதால அதாவது என்னுடைய வேலைகள் எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்கும் அட்டெண்டன்ஸ்ல இருந்து பேப்பர்ஸ் செக் பண்றதுல இருந்து அதனால நான் அதிகமாக ஆன்லைன்ல இருப்பது உண்டு So I believe I'm online quite a lot of time. What is your favorite website? உங்களுக்கு விருப்பமான வெப்சைட் இணையதளம் என்ன ஏன் அது When was the first time you used the internet? இன்டர்நெட்டை நீங்க முதலாக எப்போது யூஸ் பண்ணீங்க? What did you use it for? இதற்காக யூஸ் பண்ணீங்க. Do you think you can live without the internet? இணையதளம் இல்லாம உங்களால நிம்மதியா வாழ முடியுமா நினைக்கிறீங்களா? என்ன கேட்டா நான் சொல்வேன் ஆம் இணையதளம் இல்லாம வாழலாம். Talk about your internet habits. இணையதளம் பாவிப்பது தொடர்பாக உங்களுக்கு இருக்கும் அன்றாட பழக்கங்கள் என்ன? Include information such as how often you go online. இன்டர்நெட்டை பற்றி கதைக்கும்போது நாங்க சொல்றோம் அது ஏன் எதற்காக பயன்படுத்துறோம் எந்த நேரங்கள் அதிகமாக பயன்படுத்துறோம் குறிப்பாக என்ன வெப்சைட் என்ன இணையதளங்கள் நீங்க அதிகமாக பயன்படுத்துறீங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பேச வேணும். Do you like to watch movies or TV series online? So நான் பாத்தீங்கன்னு சொன்னா Friends, Paris போன்ற டிவி சீரிஸ் அதிகமாக ஆன்லைன்ல பார்ப்பேன் அதனால எனக்கு பிடிக்கும். Do you think online games are too violent? Online games, onlineல நாங்க விளையாடுற விளையாட்டுகள் வந்து பயங்கரமான விளையாட்டுகளா? Well, I really don't know, but with my understanding, I think not every video game is violent. நான் அவ்வளவாக வீடியோ கேம்ஸ் விளையாடாததால் எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோ கேம்ஸும் வயலண்டாக இருக்காது. Right. Practice question 3. Good or bad? இன்டர்நெட் சாதகமானதா பாதகமானதா? So இது வந்து கேட்கப்படக்கூடிய ஒரு நல்ல கேள்வி. இது தீர்மானிக்கப்படுவது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும் நபர்ல. Brainstorm the advantages and disadvantages of the internet. இணையதளம் பாவிக்கிறதால இருக்கிற நன்மை என்ன தீமை என்ன என்பது பற்றி எழுதுங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க முதலாவது உங்களுடைய ஆன்சர்ஸ் எழுதுங்க Take a few minutes, pause the video here, write the answers that you feel that come up to your mind and then I will discuss some answers. All right, so let's have a look at an example. Advantages, disadvantages. சாதகமான பாதகமான விளைவுகள் என்ன? சாதகமான விளைவுகள் helps to build good new relationships. நல்ல உறவுகளை கட்டியெழுப்ப உங்களுக்கு உதவுகின்றது. help to keep the bonds close. அதே மாதிரி உறவுகளை வந்து தொடர்ந்து வைத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவுகிறது. Source of information. நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். Saves time. நேரத்தை மீதப்படுத்தலாம். Good media to find entertainment. அதே மாதிரி entertainment பார்க்கிறதுக்கு ஒரு சிறந்த மீடியாவாக இருக்கின்றது. Cheap and convenient shopping. அதே மாதிரி இலகுவாகவும் சீப்பாகவும் உங்களால பொருட்கள் வாங்கக்கூடியதாக இருக்கு. அதாவது மலிவாகவும் பொருட்கள் வாங்கக்கூடியதாக இருக்கு. Helps to learn from home, work from home. உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா நாலேஜ், ஹோம் ஒர்க் போன்ற விஷயங்களை வீட்டில இருந்தே உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு செய்யக்கூடியதாக இருக்கு. சரி, இப்போ இது போல் பாதகமான விளைவுகள் என்ன? Can meet harmful strangers. உங்களால harmful strangers, அதாவது உங்களுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய தெரியாத நபர்களை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. Distract students from studies. அதே மாதிரி உங்களோட படிப்புல இருந்து உங்களை அது டிஸ்ட்ராக்ட் பண்ணும். Students rely too much on the internet. மாணவர்கள் கூடுதலாக எல்லா விஷயத்துக்கும் இணையத்திலேயே தங்குற மாதிரி வந்துடுறாங்க. Destroys family relationships. குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படுகின்றது. Your privacy can be exposed. உங்களுடைய privacy, அதாவது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் எல்லாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புண்டு. Low quality products or faulty products. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் நாங்க வாங்குற சாமான்கள் சில நேரத்துல குவாலிட்டி குறைஞ்சதாகவும் பிழையான ப்ராடக்ட்ஸாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. Can be bad for your health and addiction. உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு அது கூடாம இருக்கு. அடிக்ட் ஆகக்கூடிய விஷயங்களும் அதுல இருக்கு. Viruses, hackers can damage the computer. அதே போன்று வைரஸ், ஹேக்கிங் இந்த மாதிரி விஷயங்களால உங்களுடைய கணினி அதாவது கம்ப்யூட்டர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. Right. So with that, are there more advantages or disadvantages? Why do you think so? In my personal perspective, I think there are more advantages, and how you use it determines whether it is a positive or negative aspect. என்ன பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் பாவிப்பது நல்ல விடயம், சாதகமான விடயம்தான். ஆனால் அதை பாவிக்கும் நபர் பொறுத்து தான் அது சாதகமான விளைவுகள் இல்லாட்டி பாதகமான விளைவுகள் கொண்டு வருமா என்பது தங்கியுள்ளது. Practice question 4. Children and the internet. பிள்ளைகள் மற்றும் இன்டர்நெட்டுக்கு இடையிலான தொடர்பு. Did you use the internet as a child? Why not? I did not have the chance to use the internet because when I was small, we didn't have these kind of facilities as we have today. என்னுடைய காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கம்ப்யூட்டர் கணினி வீட்டை இருந்தது, பெரிய ஒரு கம்ப்யூட்டராக இருக்கும். ஆனாலும் இன்டர்நெட் அவ்வளவாக பாவித்ததில்லை. காரணம் இன்டர்நெட் பாவிப்பதுக்கு வந்து காசு கூட இந்த மாதிரி ஈஸியா அக்சஸ் பண்ண முடியாது, நிறைய காசு செலவழிச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஃபிளாப்பி டிஸ்க் போன்ற விடயங்கள் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணதால எங்களால கேம்ஸ் போன்ற விடயங்கள் விளையாட முடியாமல் இருந்தது. ஸோ அதனால நான் அந்த அளவு இன்டர்நெட் பாவித்தது இல்லை. Do you wish your childhood had been different? No. I never wish that. I really enjoyed my childhood. சிறு பராயத்தை மாற்றுவதற்கு உங்களுக்கு விருப்பமா, அதாவது இன்டர்நெட் இருக்கிற பராயமாக மாற்ற விருப்பமா என்று கேட்டால் நான் சொல்லுவேன் இல்ல. காரணம் இன்டர்நெட் இல்லாத அந்த காலம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. Children as young as 5 should start to learn how to use computers and get exposed to the internet. Do you agree or disagree? சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகள் இன்டர்நெட் பாவிக்க பழக வேணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா நான் சொல்லும் விடயம் ஒத்துக்கொள்ள மாட்டேன். காரணம் ரொம்ப சின்ன வயசுல அவங்களால இன்டர்நெட்டை சரியான முறையில பாவிக்க முடியாமல் இருக்கும். அதனால அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இன்டர்நெட் பாவிக்க வேணும். And my last practice question for this lesson, distracted. மனது கொஞ்சம் அங்க இங்க அலக்களிக்கப்படும், அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்க முடியாமல் இருக்கும். Watch the short clip. What is the message it carries? இதுல வந்து வீடியோக்கான லிங்க் இருக்கு. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூடியூப் வீடியோ அதாவது இந்த லெசனுக்கு கீழேயும் நான் லிங்க் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்க இந்த லிங்க் மூலியமா இந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோல கொடுக்கப்படும் மெசேஜ் என்னன்னு சொல்லுங்க. Alright, so let's watch a few seconds. This is actually a short clip. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அட்ஸ்லயும் இந்த விஷயம் வாரது இந்த விஷயத்துல இருக்குறோம் இந்த வீடியோல இருக்குற அந்த மெசேஜ் என்ன which is more addictive the mobile phone the device or the internet அதிகமா நீங்க அடிக்ட் ஆறது வந்து இன்டர்நெட்டுக்கா இல்ல போனுக்கா சோ இது வந்து யோசிக்க கூடிய ஒரு நல்ல ஒரு டாபிக் what can you do to avoid such an addiction இந்த மாதிரி அடிக்ட் ஆறத நிப்பாட்றதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் right So here are a few questions for you to think. I always like to put you a little video clip at the end so that it gets you to think outside the box. உலக ரீதியான விஷயங்கள் வெளி விஷயங்களை சொல்லி கொடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டினேன். So you can start working on it now. So there we are, we had a look at distracted, about children and the internet, advantages, disadvantages, about surfing, right? We had a conversation as well. So with that, we come to the end of this lesson, internet.